ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஊரடங்கு நாட்களிலும் கூட ஆராதனை நடத்த முடியாத சூழ்நிலையிலும் இணையத்தின் வழியாக உங்களோடு கூட கருத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த கிருபைக்கு நான் அவரை ஸ்தோத்திருக்கின்றேன் இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லுகிற வார்த்தை பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு இந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சுற்றித்திருந்த நாட்களிலே யவீரு என்கின்ற தேவாலய தலைவர்களில் ஒருவர் மகள் இருக்கிற சூழ்நிலையில அவர் இயேசுபடத்தில் வந்து ஆண்டவரே என் மகள் இருக்கிறாள் நீர் வந்து அவளை தொட்டு அவளை சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கிறார் ஆனால் ஆண்டவர் அவனுக்கு எந்த பதிலும் சொல்லாதே போகிறவராய் காணப்படுகின்றார் சற்று நேரத்திலே அவனுடைய வீட்டிலிருந்து செய்தி வருகிறது தன் மகள் இறந்து போனால் ஆகவே ஆண்டவரை தொந்தரவுபடுத்தாதீர்கள் என்று சொல்லி இந்த சூழ்நிலையில் ஆண்டவரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று தீர்மானம் எடுக்கின்ற அந்த நிலையில் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிற வார்த்தை தான் பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு என கருமையான கற்றுடைய பிள்ளைகளை இங்கே மூன்று காரியங்களை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த யவீர் என்பவன் ஜெப ஆலய தலைவர்களில் ஒருவனாக காணப்பட்டவன் இந்த அவியர் என்பவன் ஜெப ஆலய தலைவர்களில் ஒருவனாக காணப்பட்டவன் இவன் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறவர்களில் தலைவனாக இருந்தவன் இவன் இயேசுவை கண்ட மாத்திரத்தில் அவருடைய பாதத்தில் விழுந்து மிக அழகாக சொல்லப்படுகிறது மார்க் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசுனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனானே யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள் அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உனது கையை வையும் அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக்கொண்டான் கொண்டான் அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது அவன் இயேசுவிடத்தில் விசுவாசம் உள்ளவனாய் நீங்கள் வந்து தொட்டால் போதும் நீங்கள் வந்து தொட்டு என் மகளை சுகப்படுத்தினால் நலமாயிருக்கும் நீர் என் வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொல்லி வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறவனாக காணப்படுகிறான் எனக்கு அருமையான கற்றுடைய பிள்ளைகளே ஆனால் ஆண்டவர் அந்த நிகழ்வை தொடர்ந்து படிப்பீர்கள் என்று சொன்னால் அது இடையில் வேறு ஒரு நிகழ்ச்சி வருகிறது அது பெரும்பாடுள்ள உள்ள ஸ்திரீ சுகமடைகிற ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம் அவளுடைய காரியங்களை நாம் சீர்தூக்கி பார்க்கிற பொழுது பெரும்பாடுள்ளவள் பதினெட்டு ஆண்டுகளாக உதிரப்போக்கினால் பாடுபட்டு கொண்டிருக்கிறாள் இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் நடந்து போகிறார் என்று அவள் கேள்விப்பட்ட மாத்திரத்தில் ஜன நெருக்கடியின் மத்தியிலும் கூட எப்படியாகிலும் இயேசுவை கண்டு சுகத்தை பெற்றுவிட வேண்டும் என்று சொல்லி அவளோடு இருக்கிற அந்த பெண்மணி இயேசுவை காணக்கூடாதபடிக்கு ஜனக்கூட்டம் அதிகமாக இருந்தபடியினாலே அவளுக்குள்ளே ஒரு விசுவாசம் நாம் இயேசுவை நேரடியாய் சென்று என்னை சுகப்படுத்தும் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்டு சுகத்தை பெற்றுக்கொள்ளாமல் போனாலும் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் ஆகிலும் நமக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி விசுவாசத்தோடு அவளால் நடக்கக்கூட முடியாத ஒரு சூழ்நிலையில் அவள் ஊர்ந்து சென்று இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டதாய் இந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம் அவள் வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் அவளுடைய உதிரப்போக்கு நின்று போயிற்று அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார் ஏசு கிறிஸ்து ஜனக்கூட்டத்தின் நெருக்கடியில் நடந்து போய் கொண்டிருக்கிறார் இந்த சூழலில் தான் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அங்கே தொடுகிறார் வஸ்திரத்தை தொட்டு சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறார் அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனதை ஆண்டவர் உணர்கிறார் உடனே கேட்கிறார் என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று அவருடைய சீசர்கள் அவரை சொல்லுகிறாங்க அண்டவரே திரளான ஜனங்கள் உண்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யாரென்று கேட்கிறீரே என்றார்கள் இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது இப்படி அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த எவீரனுடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வருகிறார்கள் அவர்கள் வந்து இயேசுவிடத்தில் தொல்லை செய்ய வேண்டாம் ஏன் என்று சொன்னால் உன் மகள் இறந்து போய்விட்டால் நீ ஆண்டவரை கூப்பிடாதே என்று சொல்லி எவ்வீருவுக்கு அவர்கள் சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள் இந்த சூழ்நிலையில் எவிருவின் மனநிலை விசுவாசத்தில் குறைந்து போகிற ஒரு நிலைமையில் பயம் வருகிற ஒரு நிலைமையில் தள்ளப்படுகிறவராய் அவர் காணப்படுகிறார் என கருமையான கற்றுடைய பிள்ளைகளே உடனே ஆண்டவர் இதை கேட்டவுடனே எவியரை பார்த்து சொல்லுகிறார் ஜெப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசம் ஏசு சொல்லுகிறார் பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோவின் சகோதரன் யோவானையும் தவிர வேறு ஒருவரும் தம்மோடே வருகிறதற்கு இடம் கொடாமல் ஜப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன பிள்ளை மறிக்கவில்லை நித்திரையாயிருக்கிறாள் என்றார் அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள் எல்லோரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்முடைய வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகும் என்றார் அதற்கு சிறு பெண்ணே எழுந்துரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம் உடனே சிறு பெண் எழுந்து நடந்தால் அவள் பனிரெண்டு வயதுள்ளவளாயிருந்தாள் அவள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் அதை ஒருவருக்கும் அறிவியாதபடி அவர்களுக்கு உறுதியாய் கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார் என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நிலை இன்று நம்முடைய வாழ்க்கையில் பலருக்கு இருக்கிறது நாம் பல நேரங்களிலே நம்முடைய சூழ்நிலைகள் நம்மை பலவீனப்படுத்துகிறதை பார்த்து பயந்து போகிறோம் சூழ்நிலைகள் நம்மை பலவீனப்படுத்துகிறதை பார்த்து நாம் கலங்கி போகிறோம் சூழ்நிலைகளை கண்டு நாம் பயந்து விசுவாசத்தில் தளர்ந்து இருக்கிறோம் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு இன்றைக்கு நாம் செபித்து கொண்டிருக்கிறோம் ஜெபிக்கிற செபங்களுக்கு பதில் கிடைப்பது இல்லை என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய செபங்கள் கேட்கப்படுவதே இல்லை என்று சொல்லி நாம் கற்பனையாய் வளர்த்து கொண்டிருக்கிறோம் எனக்கருமையான கற்றுடைய பிள்ளைகளே இன்றைக்கு இருக்கிற கொரோனா இந்த வியாதியை குறித்து அனைத்து மக்களுக்கும் ஒரு பெரிய பீதி இருக்கிறது ஒரு பயம் இருக்கிறது ஐயோ இந்த வியாதி வந்துவிட்டால் என்ன செய்வது என்று சொல்லி அது வந்தால் ஒன்றுமே செய்யாது எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதுவும் நேராது என்ன வந்தாலும் பயப்படாது விசுவாசம் உள்ளவராய் இருங்கள் என்ன சூழ்நிலை வந்தாலும் பயப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் இந்த யவீர்வுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை அதுதான் பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு ஐயோ என் மகள் மறித்து போனாலே என்று சொல்லி கலங்கி போய் இருக்கிற அந்தவனை அந்த ஜெவாலய தலைவனுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை பயப்படாதே இரு இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை கண்டு பயந்து கொண்டு இருக்கிறாயா உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை கண்டு பயந்து கொண்டு இருக்கிறாயா ஆண்டவர் சொல்லுகிறார் பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஹலோ லூயா நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார் உன்னை கைவிடாத தேவனாய் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நான் உன்னை காக்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார் நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் உன் வலது கையை பிடித்து தாங்குவேன் என்று சொல்லி இருக்கின்றார் உன்னை நடத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார் ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்று சொல்லி இருக்கின்றார் என கருமையான கற்றுடைய பிள்ளைகளே கத்தரை நம்புகிறவர்களுக்கு கத்தரையில் விசுவாசம் வைத்திருக்கிறவர்களுக்கு கத்தருடைய பிள்ளைகளை பொல்லாத பிசாசு கூட தொடுவதற்கு அதிகாரம் இல்லாத சூழ்நிலையில் இன்றைக்கு இருக்கிற கொரோனா நம்மை தொட்டுவிடுமா அப்படியே தொட்டாலும் அது நம்மோடு கூட இருந்து விட முடியுமா என் தேவனாகிய கத்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதே விசுவாசமுள்ளவனாயிரு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ன நடந்தாலும் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் சங்கீதக்காரன் வெகு அழகாய் சொல்லுகிறான் மரணத்தின் வாயிலில் நின்றாலும் மரணத்தின் இக்கட்டில் நின்றாலும் என் தேவனாகிய கத்தர் என்னோடு கூட இருக்கிறவராயிருக்கிறார் அவர் என்னை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு தேவ மகிமையை காண்பாய் என்று என் தேவன் என்னை சொல்லுகிற தேவனாயிருக்கிறார் ஆகையினாலே எனக்கு கருமையான கத்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கும் அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார் இதோ நான் உலகத்தை செய்தேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் உலகத்தின் முடிவு பர்யந்த நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன் வாக்கு மாறாத தேவன் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார் உலகத்துல எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் எத்தனை இக்கட்டுகள் வந்தாலும் எத்தனை பாழ்கடுப்புகள் வந்தாலும் எத்தனை கொள்ளை நோய்கள் வந்தாலும் எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் உங்களை காக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்போம் விசுவாசத்தோடு இருப்போம் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதே இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தின் குறைச்சலுக்கு காரணம் பயம் இந்த பயம் உலக பிரகாரமாக எல்லாரும் சொல்கிற வார்த்தை அதுதான் கொரோனாவை கண்டு பயப்படாதீர்கள் கொரோனாவை கண்டு பீதி அடையாதீர்கள் இந்த கிளி மரண பயம் கொரோனாவில் உங்களை ஏதாகிலும் செய்து விடுவான் என்கின்ற பயம்தான் உங்களை வியாதிஸ்தர்களாய் மாற்றி விடுகிறது கலக்கமடையாத என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறவராகவே அற்புதங்களை செய்கிற தேவனாகவே இருக்கிறார் அவர் அதிசயங்களின் தேவன் அவர் வாக்கு மாறாதவர் அவர் என்றைக்கும் நம்மை கைவிடாத தேவனாய் இருக்கிறார் அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதே 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 உள்ளவனாயிரு விசுவாசமுள்ளவனாயிறு விசுவாசமுள்ளவனாயிறு உன்னில் தேவ மகிமையை நீ காண்பாய் நீ பயப்படாமல் விசுவாசத்தோடு இருக்கும்பொழுது தேவ மகிமையை காண்பாய் தேவனுடைய மகிமை உன்னில் வெளிப்படும் தேவனுடைய மகிமை உன்னில் பிரகாசிக்கும் ஆண்டவர் இன்றைக்கும் நம்மதில் அற்புதம் செய்கிறவராகவே இருக்கிறார் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்முடைய விசுவாசத்தில் உறுதிப்பட தேவன் நம்மோடு இருக்கிறதை அனுபவிக்க நம்மை நாமே தாழ்த்தி அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமாக எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த அருமையான வேலையிலும் நீ எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா யவியுருவின் வாழ்க்கையில் என் தேவன் சொன்ன அதே வார்த்தை இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் சொல்லும் பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு பயப்படாதே விசுவாசம் என்று எங்களை பலப்படுத்துகிற எங்கள் நல்லா ஆண்டவரை எங்களோடு கூட இருக்கிறவரை எங்களை நடத்துகிறவரை எங்களை ஆசீர்வதிக்கிறவரை எங்களை பாதுகாக்கிறவரை எங்களை ஒரு கண்ணின் மணிகளைப் போல காப்பாற்றுகிறவரை உனக்கு கோடான கோடி நன்றி அப்பா இந்த பொல்லாதே கொல்லை நோயின் தாக்கத்தினாலே பாதிக்கப்பட்டு கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு துக்கத்தோடு செய்வதறியாது இருக்கிறேன் ஆண்டவரே முது பிள்ளைகளுக்காக வேண்டுதல் செய்கிறோம் என் தேவனுடைய கரம் முது பிள்ளைகள் ஆண்டவரே மத்தியில் இறங்கட்டும் அவர்களை பார்த்து நீ சொல்லும் பயப்படாதே விசுவாசமுள்ளவன் ஆயிரு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லும் ஆண்டவரே நீர் அவர்களோடு கூட இருந்து ஆண்டவரே சுகத்தை கட்டளையிடுவீராக அற்புதத்தை காணப்பண்ணுவீராகப்பா உன் மேல் விசுவாசத்தோடு காத்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஒரு கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே பெலவினங்கள் ஏதும் அணுகாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளும் அப்பா நமது இறக்கத்தை தாரசாமி என் தேசம் முழுமைக்கும் இருக்கிற இந்த ஆண்டவரை பொல்லாத கொள்ளை நோயின் தாக்கத்திலிருந்து விடுதலையை கட்டளையிட்டு தார் என் தேசம் ஆசிர்வதிக்கப்படட்டும் அப்பா என் தேசத்தின் பொருளாதாரம் ஆசிர்வதிக்கப்படட்டும் என் தேசத்தில் ஆண்டவர என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே உமது கிருபையை தந்து இந்த ஜனத்தை காப்பாற்றும் ஆண்டவர இந்த ஜனத்துக்கு பாதுகாப்பை தார் இந்த ஜனத்துக்கு ஆண்டவரே உமது இரக்கத்தை கட்டளையிடும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் இந்தியாவை நேசிக்கிறதை எல்லோரும் காண கிருபையை தார் ஆண்டு வரைய ஊழியக்காரர்களுக்காக திருச்சபைகளுக்காக செபிக்கிறோம் என் தேவனுடைய கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக ஆண்டு திருச்சபைகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே தடைகளெல்லாம் தகர்த்தெறியப்படட்டும் என் ஏசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் பரிபூரண சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஆறுதலையும் சமாதானத்தையும் ஆண்டவரே நமது பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டு தார் ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரோடும் நீர் இடைபெடும் ஆண்டவரே கத்தாவை வசனம் வெறுமையாய் வரவே வராது என்று சொன்னபடியனாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த வசனத்தினாலே நீர் ஒவ்வொருவரோடும் பேசின கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் அற்புதத்தை காணப்பண்ணும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அலுயா